பேசு தமிழா பேசு வழங்கும் சனாதன தமிழர் சங்கமும் 2023 நாள் 17/9/2023 ஞாயிறு. நேரம் காலை 8:44 மணி முதல். இடம் செட்டிநாடு வித்யாஸ்ரம், எம்ஆர்சி நகர், சென்னை. கோவையில் 22 இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தி வரும் நிலையில் கோவை கார் குண்டுவெடிப்பில் உயிரிழந்த ஜமேஷா முபின் உட்பட 18 பேர் கோவை குனியமுத்தூர் பகுதியில் உள்ள கோவை அரபிக் கல்லூரியில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரே வகுப்பில் படித்து வந்தனர் என்பது தெரியவந்துள்ளது. உயிரிழந்த ஜமேஷா முபினுடன் கல்லூரியில் படித்த 22 பேரின் வீடுகளில் இன்று காலை முதல் என்ஐஏ அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். கோவை உக்கடம் கோட்டைமேடு பகுதியில் உள்ள அருள்மிகு சங்கமேஸ்வரர் திருக்கோவில் முன்பு சென்ற ஆண்டு அக்டோபர் மாதம் 23 நடைபெற்ற கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் உக்கடம் பகுதியைச் சேர்ந்த ஜமேஷா முபின் என்பவன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தான். காவல்துறை விசாரணையில் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்ட நிலையில் இந்த வழக்கு தேசிய புலனாய்வு முகமை எனும் என்ஐஏ வசம் சென்றது. இந்த வழக்கு தொடர்பாக பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு என்ஐஏ அதிகாரிகள் இதுவரை 14 பேரை கைது செய்துள்ளனர். இலங்கை தேவாலய குண்டுவெடிப்பு சம்பவத்தில் தொடர்புடையவனும் கேரள சிறையில் அடைக்கப்பட்டு இருந்தவனுமான முகமது அசாருதீன் என்பவனுக்கு தொடர்பு இருப்பது விசாரணையில் தெரியவந்தது. தொடர்ந்து இந்த வழக்கு தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணையில் கோவை குனியமுத்தூர் பகுதியில் செயல்பட்டு வரும் அரபிக் கல்லூரியில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு படித்த 18 பேரின் வீடுகள் உட்பட 22 பேரின் வீடுகளில் சோதனைகள் ஈடுபட்டு வருகின்றனர். கோவை உக்கடம், ஆத்துப்பாலம், கரும்புக்கடை, குனியமுத்தூர், கவுண்டம்பாளையம், பொன்னையாராஜபுரம், கிணத்துக்கடவு உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 22 பேரின் வீடுகளில் சோதனை நடைபெற்று வருகிறது. கோவை மாநகராட்சியின் 82வது வார்டு திமுக கவுன்சிலரான முபசீரா என்பவரது கணவர் ஆரிஃப் வீட்டிலும் சோதனை நடைபெற்றது. திமுக 86வது வார்டு இளைஞரணி அமைப்பாளர் தமிமுன் அன்சாரி, உக்கடம் ரேஸ்கோஸ் கார்டன் பகுதியைச் சேர்ந்த மருத்துவரான அம்ஜத் அலிகான், கவுண்டம்பாளையம் பகுதியில் வசித்து வரும் தனியார் கல்லூரியின் பேராசிரியரான இப்ராஹிம், பெரியார் நகர சுன்னத் ஜமாத் பள்ளிவாசல் துணை தலைவராக பொறுப்பில் உள்ள மஸ்தான் எனும் சாலை மஸ்தான் ஆகியோர் இந்த சோதனையில் குறிப்பிடத்தக்கவர்கள். ரமணா திரைப்பட பாணியில் ஒரே கல்லூரியில் குறிப்பிட்ட ஆண்டு படித்த மாணவர்கள் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் என சந்தேகத்தின் அடிப்படையில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளது கோயம்புத்தூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.